ஜெய் ஜெகத் மாதா பகலாமுகி ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய க்ரீம் ஓம் சுவாஹா இன்றைக்கி நான் வந்து ஒரு நபர் இங்கே சூரியமங்கலத்திலே அனுப்பப்பட்ட ஒரு கேள்வி அந்த கேள்விக்குள்ள பதில் நிறைய பேருக்கும் யூஸ் ஆகும் என்று எனக்கு தோன்றுறது அதனால் அதுக்கு பதில் சொல்கிறேன் ஒரு நபருக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் தன்னுடைய படிப்புக்கு தகுந்தபடி ஒரு உத்தியோகம் கிடைக்கவில்லை என்றால் தான் என்ன படிச்சிருக்கிறதோ அது யூஸ் ஆகவில்லை என்றால் அதுக்கு என்ன காரணம் என்றால் அவரோட ரெண்டாம் இடத்தில் அதாவது வித்யாஸ்தானத்தில் பாபக்கிரகம் கிரகம் இருக்கும் முக்கியமாக சூரியன் சனி ராகு இதில் ஏதாவது ஒரு கிரகம் அங்கே இருக்கும் இல்லை அந்த கிரகத்தோட பார்வை எங்கே இருக்கும் அது பவர்ஃபுல்லாகவே இருக்கும் இப்படி இருந்தால் என்ன படிச்சிருக்கிறதோ அது யூஸ் ஆகாது இன்னொன்று இந்த ஜாதகத்தில் வந்து பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறது அதுதான் பிரச்சனை பத்தாம் இடத்தில் ராகு இருந்தால் அவன் பர்மனண்ட்டாக ஒரு இடத்தில் எடுக்க முடியாது நீங்கள் இந்த மார்க்கெட்டிங் அப்படி சொல்லுவாங்க இல்லையா பெரிய பெரிய கம்பெனிகள்லேயே ஷாப்பில் எல்லாம் மார்க்கெட்டிங் உத்தியோகம் பண்ணப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ கண்டிப்பா பத்தாம் இடத்துல ராகு தான் இருக்கும் இல்லையே அங்க ராகுவோட தரிசனம் இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கப்பட்ட கிரகத்தை விட ராகுவுக்கு தான் பவர் ஜாஸ்தி இருக்கும் எப்பவும் ஒரு ராசியில் இருக்கப்பட்ட கிரகத்தை கொண்டு பலம் சொல்லக்கூடாது ராசியில் இருக்கப்பட்ட கிரகம் அங்கே பார்வை எந்த கிரகத்தோட பார்வை இருக்கோ ராசியில் இருக்கப்பட்ட கிரகம் எங்கே இருக்குது இந்த மூணும் கால்குலேஷன் பண்ணிவிட்டு இதில் எது பவர்ஃபுல் அந்த பலன்தான் ஒர்க் அவுட் ஆகும் இங்கே ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் ராகு பவர்ஃபுல்லாகவே இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால தான் இவருக்கு பர்மனண்ட்டாக ஒரு இடத்தில் இருந்து வேலை பண்ண முடியாமல் இருக்கிறது பத்தாம் இடத்தில் யாருக்கு ராகு இருக்கிறதோ அவங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் எக்ஸாம்பிள் இந்த மார்க்கெட்டிங் உத்தியோகம் தான் மார்க்கெட்டிங் லைனில் தான் அவங்க வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க இதே ரெண்டாம் இடத்தில் ராகு இருந்திருந்தாலும் எப்பவும் தொழில் சம்பந்தமாக ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது கர்மஸ்தானம் கர்மம் என்றால் என்று அர்த்தம் நீங்கள் பிராமணால் செலவங்க கர்மம் என்றால் அபகாரியம் நினைப்பாங்க அதில்லை கர்மம் என்றால் ஜோதிஷத்தில் தொழில் என்று தான் அர்த்தம் அப்போது கர்மஸ்தானத்தில் ராகு இருந்தால் மட்டுமல்ல ரெண்டாம் இடத்தில் இருந்திருந்தாலும் அப்படித்தான் கர்மமும் தனமும் கர்மத்திலே இருந்து தனம் உண்டாகிறது இல்லை என்றால் தனம் உண்டாக்குறதுக்காக கர்மம் செய்கிறது இல்லையா இது ரெண்டு ஒரு கோயினோட ரெண்டு வசங்கள் தான் கர்மஸ்தானம் தனஸ்தானம் சிலவங்க எல்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு கூட அப்படி இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் அப்படி இருக்கலாம் படிச்சுட்டு அது யூஸ் ஆகாமல் இருக்கும் நீங்கள் செய்யப்பட்ட தொழிலும் நீங்கள் படித்த வித்தியையும் ரெண்டாகவே இருக்கும் அதற்கு என்ன காரணம் என்றால் கர்மஸ்தானம் தனஸ்தானம் இதை ரெண்டிலே உங்களுக்கு எந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு யூஸ் ஆகிறது அதாவது ஒருவனுக்கு தனஸ்தானத்தில் இருக்கப்பட்ட கிரகம் தான் பவர்ஃபுல்லாக இருக்குது என்றால் கர்மஸ்தானத்தில் இருக்கப்பட்ட கிரகம் இதுவிட பவர் இல்லாமல் வீக்காக இருந்தால் அது ஒர்க் அவுட் ஆகாது உங்களுக்கு தனம் தரப்பட்டது எப்பவுமே அந்த ரெண்டாம் இடத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட கிரகத்தோட பலன்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கும்போது கூட இப்போல்லாம் எதுக்கு படிக்க வைக்கிறீங்க நைன்டி நைன் பர்சன்ட் ஆளுகள் என்ன சொல்லுவோம் புராதன காலத்தில் சொல்லுவாங்க கல்ச்சர் உண்டாகிறதுக்கு சம்ஸ்காரம் உண்டாகிறதுக்கு இப்போ அப்படி ஒன்றும் யாரும் சொல்ல மாட்டாங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அதுக்கு தான் அப்போ நல்ல வேலை கிடைக்க வேண்டுமானால் உங்கள் அம்பிஷன் படி ஏதோ ஒன்று படிக்க வைக்கிறது இல்லை குழந்தைகளின் அம்பிஷன் படி ஏதோ ஒன்று படிக்கிறது அப்படி இருக்கக்கூடாது எந்த கர்மஸ்தானத்துலேயோ தனஸ்தானத்திலேயோ எந்த ஸ்தானத்தில் இருந்து தான் நமக்கு இருக்கப்பட்ட கிரகம் தான் நமக்கு தனபாக்கியம் தர்றதோ அந்த கிரகம் எதை பேஸ் பண்ணுறதோ அதுதான் படிக்கணும் அப்படி தான் அது யூஸ் ஆகும் இல்லையென்றால் படிப்பு அந்த டிகிரிகள் சர்டிஃபிகேட்டில் இருக்குமே தவிர நமக்கு அது யூஸ் ஆகாது இங்கே அந்த எம்பிஏவுக்கும் இந்த தனஸ்தானத்துக்கும் சம்பந்தமே இல்லை அது மட்டும் அல்ல கர்மஸ்தானமும் தனஸ்தானமும் ரெண்டும் பாபகிரகங்கள் இருக்கிறதுனால பர்மனண்டா இங்கம் உண்டாகக்கூடிய யோகமும் இல்லை பர்மனண்டா இங்கம் உண்டாகக்கூடிய யோகம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அடிக்கடி தொழில் பிரேக் ஆகிறது கர்மஸ்தானத்தில் ராகு இருந்தால் அடிக்கடி பிரேக் ஆகணும் அப்படி கிடையாது அவன் ஓடிக்கிட்டே இருந்து வேலை செய்ய வேண்டும் அப்படித்தான் இருக்கே தவிர அடிக்கடி பிரேக் ஆகணும் அப்படி கிடையாது ஆனால் இங்கே ரெண்டாம் இடத்தில் கேது இருக்கிறது விக்னங்கள் வந்து கொண்டு தடங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆறு மாதம் வேலை பண்ணுவாங்க அப்புறம் ஒன்பது மாதம் வேலை தேடி அலைஞ்சிட்டே இருப்பாங்க மறுபடியும் ஒரு வேலை கிடைக்கும் கொஞ்சம் காலம் வேலை பண்ணுவாங்க ஏதாவது பிரச்சனையாக அங்கேருந்து வெளியில் வந்து வரும் இதுக்கு இப்படி ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க நிறைய பேர் வந்துட்டு ஆளுகளுக்கு என்ன பிடிக்கிறது இல்லை வேலை செய்கிற இடத்துல எனக்கு நிறைய எளிமை உண்டாகிறது சம்ஹாரம் பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்லி வருவாங்க அப்ப நான் என்ன சொல்லுவேன் என்றால் பிரச்சனை ஒன்னிலே தான் இருக்கிறது உன்னுடைய ஜாதகத்திலே தான் பிரச்சனை இருக்கிறது அந்த தோஷத்தை தான் நீ மாட்ட வேண்டும் அதாவது நீ கருப்பு கண்ணாடி வச்சிருக்கு பார்க்குறதெல்லாம் கருப்பாக கருப்பா இருக்குன்னு நீ சொல்கிறேன் அந்த கண்ணாடி எடுத்து மாத்து எல்லாம் பிரைட்டாகவே தெரியும் அதே போல அதிக ஜனங்களும் இப்படித்தான் நம்ம ஜாதகத்திலே இருக்கப்பட்ட தோஷம் அது என்ன என்று கண்டுபிடிக்காமல் எல்லாரும் என்னை எளிமையாக பார்க்குறாங்க எல்லாரும் என்னிடம் சத்ருதை புலர்த்துறாங்க எனக்கு அர்ஹதை உள்ள அங்கீகாரங்கள் கிடைக்காம இருக்கு இப்படியெல்லாம் மற்றவங்களை பழிப்பாங்க அதில் அர்த்தம் இல்லை நமது ஜாதகத்தில் இருக்கப்பட்ட தோஷம்தான் அதாவது நீ உடம்பிலே பூச்சி இருக்கப்பட்ட அந்த செண்டு ஸ்ப்ரே அடுத்தவனுக்கு பிடிக்கவில்லைன்னா அவன் என்ன சொல்லுவான் இப்படி பண்ணுவான் இல்லையா சென்று பூசாமல் போயிருந்தால் கூட துர்நாட்டம் இருக்கும் அடுத்தவனுக்கு பிடிக்கல இப்படி பண்ணுவாங்க அப்போது அது நான் அங்கே போகும்போது அவன் அப்படி பண்ணான் அவனுக்கு என்ன பிடிக்கலை இது அவனோட பிரச்சனையே இல்லை பிரச்சனை ஒன்றிலே தான் இருக்கிறது எப்பவுமே அடுத்தவனோட குறைகளே பார்க்காதீங்க முதல்ல நமது குறையே பாருங்கள் அதற்கு நம்ம ஜாதகம் பார்க்கணும் ஜாதகத்தில் நமக்கு என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குது இந்த மைனஸே மாற்ற முடியுமா பலமுறை நான் சொல்லியிருக்கேன் எல்லா தோஷங்களுக்கும் பரிகாரம் இல்லை நல்லா நினச்சிக்கோங்க எல்லா தோஷங்களுக்கும் பரிகாரம் இருக்குது என்று ஒருவன் சொன்னால் அது உங்களை ஏமாத்துறது தான் சில தோஷங்களுக்கெல்லாம் பரிகாரம் என்ன பண்ணாலும் அதிலேருந்து வெளியில் வரவே முடியாது ஆனால் நைன்டி நைன் பர்சன்ட் தோஷங்களுக்கும் பரிகாரம் இருக்கத்தான் செய்கிறது அந்த பரிகாரங்கள் உரிய பரிகாரங்கள் பண்ணினால்தான் ஒர்க் அவுட் ஆகும் சுகமில்லாமல் ஒரு நாள் இருக்கும்போது ஆயிரக்கணக்கு பூஜைகள் பண்ணி அர்த்தமில்லை என்ன பண்ண வேண்டும் அதை செய்ய வேண்டும் எனக்கு வியாதியாக இருக்கிறது நிறைய மருந்து சாப்பிட்டேன் குணம் இல்லை அதில் என்ன வியாதி அதுக்கு என்ன மருந்து சாப்பிடணும் அது தெரிஞ்சு அந்த மருந்து சாப்பிட்டால்தான் உனக்கு குணம் உண்டாகும் அதுபோல் பரிகாரங்கள் என்று நிறைய இருக்கத்தான் செய்கிறது முன்னே சொல்லியிருக்கேன் நான் மெடிக்கல் ஸ்டோரில் பாருங்கோ ஆயிரக்கணக்கு மருந்துகள் இருக்கிறது இதெல்லாம் மனுஷனோட நன்மைக்காக அதாவது உடம்போட நன்மைக்காக உள்ளது ஆயுஷா ஆரோக்கியம் மனுஷனோட ஆரோக்கியத்துக்காக உள்ளது தான் அதற்காக இதெல்லாம் நம்ம நம்ம வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகும் ப்ராப்ளம் உண்டாகும் இல்லையா ஆரோக்கியமே ஜெயிச்சு போகும் உயிருக்கு ஆபத்தே உண்டாகும் நமக்கு என்ன வேணுமோ அது வாங்கி சாப்பிட்டால் தான் நமக்கு பிழைக்க முடியும் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் அதுபோல நிறைய பரிகாரங்கள் இருக்கு நமது தோஷம் என்ன அதுக்கு என்ன பண்ண வேண்டும் இது பண்ணினால் ஒர்க் அவுட் ஆகுமா இது ஆனால் இது தெரிய வேண்டுமானால் ஜோதிஷம் மட்டும் இல்லையே பிரசனம் பார்த்தா தான் தெரியும் அதாவது நல்ல ஒரு டாக்டர் ஆயிருந்தால் உனக்கு என்ன வியாதி அதுக்கு என்ன மருந்து இந்த மருந்து உனக்கு யூஸ் ஆகுமா எத்தனை நாள் சாப்பிட வேண்டும் சிலவர் சொல்லுவாங்க இல்லைம்மா இது இல்லைப்பா இது அந்திய காலம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் மேக்சிமம் நீ சில விஷயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எப்படி வாழ்ந்து வா இப்படி ஒரு அட் அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க இல்லையா அதுபோல் உங்களோட ஆச்சாரியன் நல்ல இருந்தால் சாஸ்திரம் தெரிஞ்ச ஆளாயிருந்தால் அவர் சொல்லுவார் இந்த தோஷத்துக்கு பரிகாரம் இருக்கு இதுக்கு இன்ன இன்னதெல்லாம் செய்ய வேண்டும் இல்லை இந்த தோஷத்துக்கு பரிகாரமே இல்லை இதனை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அதற்கு இன்னும் வழி அதாவது அவனுக்கு ஒரு சமாதானம் ஒரு சாந்தி மனசாந்தி உண்டாகிறதுக்குள்ள அட்வைஸ் கொடுப்பாங்க இங்கே மறுபடியும் ஜாதகத்திலேயே வருவோம் என்ன பண்ணியிருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு கர்மஸ்தானம் தனஸ்தானம் வீக்காக இருக்கிறது இனி கர்மஸ்தானம் தனஸ்தானம் வீக்காக இருந்தால் கர்மபரமாக புரோகதி உண்டாகாது அதாவது செய்யப்பட்ட தொழிலில் புரோகதி உண்டாகாது தனஸ்தானம் வீக்காக இருந்தால் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி உண்டாகாது அப்படின்னா பண வசதிகள் நல்லதாக இருக்காது அப்படின்னு அர்த்தம் இனி இது இருக்குது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்குது கரியர் வைஸ் குரோத் எல்லாமே இருக்குது அதாவது தொழில் வருமானம் எல்லாம் சுபமாக இருக்குது ஆனால் சிலவருக்கு இது ஒன்றும் அனுபவிக்க முடியாது எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த சுகபோகங்கள் அவனுக்கு அனுபவிக்க முடியாது ஒன்று டைம் இருக்காது இல்லை உடம்பு வந்து சீக்காக இருக்கும் ஆரோக்கியம் இருக்காது இல்லை மன நிம்மதி இருக்காது அப்போ பாக்கியங்கள் இருந்தும் அது அனுபவிக்க முடியாத சில கிரக யோகங்கள் கூட இருக்கிறது அது கர்மஸ்தானம் இருந்தால் தொழில் ஸ்திரதை உண்டாகும் தனஸ்தானம் சரியாயிருந்தால் சரியாக உள்ள அந்த தொழிலுக்கு தகுந்தபடி உள்ள வருமான மார்க்கங்கள் உண்டாகும் இந்த யோகங்கள் நம்ம அனுபவிக்க வேண்டுமானால் பாக்கியஸ்தானம் சுபமாக இருக்க வேண்டும் என்ன சொன்னே என்றால் கரியர் வைஸ் ஒரு ஸ்டெபிலிட்டி உண்டாக வேண்டும் அதுக்கு அபிவிருத்தி உண்டாக வேண்டும் ஸ்திரதை உண்டாக வேண்டும் அதற்காக அஸ்வாரூட ஹோமம் செய்ய வேண்டும் அஸ்வாரூட எந்திரம் கழுத்திலே போட வேண்டும் அதாவது தாய் போட வேண்டும் அது தொழில் தொழில்பரமாக அபிவிருத்தி உண்டாகிறது ஆனால் தனஸ்தானம் இங்கே வீக்காக இருக்கிறது அப்போ என்ன ஆகும் ஜலம் இறைச்சி கோ கோரி 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 குடத்தில் ஊற்றுறாங்க கீழே ஓட்டை இருக்குது பார்க்கும்போது நிறைய போதும் அடுத்த குடம் கொண்டு வர்றதுக்குள்ளே இது காலி ஆயிடும் என்ன வேணும் அந்த குடத்தோட கீழே உள்ள ஓட்டையை அடைக்கணும் தனஸ்தானம் வீக்காக இருக்கிறது அதுக்கு தனவசியம் செய்ய வேண்டும் அப்போது தொழில்பரமாக அபிவிருத்தி உண்டாகிறதுக்காக அஸ்வாரூட யந்திரம் அஸ்வாரூட ஹோமம் ஃபினான்ஷியலி ஸ்டெபிலிட்டி உண்டாகிறதுக்கு பணம் வர வேண்டும் கடன் பாத்தியதை இல்லாமல் நமக்கு அது நிற்க வேண்டும் இதற்காக தனவசிய ஹோமம் செய்ய வேண்டும் தனவசிய யந்திரம் செய்து வீட்டில் வச்சு பூஜை செய்ய வேண்டும் இனி இது ரெண்டும் உண்டாயிருந்தால் போராது நமக்கு அதை அனுபவிக்க வேண்டும் அதுக்குள்ள யோகங்கள் இருக்க வேண்டும் அதற்கு பாக்யசூக்த ஹோமம் செய்ய வேண்டும் யந்திரம் வீட்டில் வச்சு ஆராதிக்க வேண்டும் மந்திரம் பாக்யசூக்தி டெய்லி ஜபம் பண்ணி வர்றதும் ரொம்ப விசேஷம் இது மூணும் செய்து விட்டால் படித்த எம்பி அவனுக்கு யூஸ் ஆகும் இல்லைன்னா என்ன ஆகும் சர்டிஃபிகேட்டில் எம்பிஏ இருக்குமே தவிர அது யூஸ் ஆகாது ஜாதகத்தில் குரு சுபஸ்தானத்திலே இருந்து ரத்னத்தில் பார்வை இருக்கிறதுனால தான் இந்த பரிகாரங்கள் சொன்னேன் ஒருவன் ஜாதகப்படி ஏற்கனவே சொல்லப்பட்ட தோஷங்கள் எல்லாம் அவருக்கு குருவும் சுபஸ்தானத்திலே இல்லை என்றால் இதே மாதிரி ஆயிரம் யந்திரம் செய்தும் அவனுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது குருடனுக்கு கண்ணாடி வச்சால் கண்ணு தெரியுமா தெரியாது இல்லையா முன்னாடியே நமக்கு காரனுக்கு கொஞ்சம் பார்வை இருக்குது ஒரு மங்கல் தான் இருக்குது என்னால் கண்ணாடி வச்சால் ஒர்க் அவுட் ஆகும் அதற்காக குருடனை கூப்பிட்டு கண்ணே தெரியாத பிறவிலேயே அவன் குருடன் அவனுக்கு கண்ணாடி வைச்சால் அது யூஸ்லெஸ் இல்லையா சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி சமஸ்தபக்தானாம் சர்வாபிஷ்டம் சாதே சாதே ஹ்ரீம் ஓம் ஸ்வஹ